யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காணாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டப்படுகிற நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வருவதற்கு முன்னால் தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த சட்டையை கொண்டு போய் போடுங்கள் என்கிறார்கள். ஃபர்தத் பஸீரா என்றார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். நபிமார்கள் அணிந்த சட்டைக்கு மரியாதை இருக்கிறது. இத குர்ஆன் சொல்லுகிறது. இதனால் தான் சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த சட்டையை விரும்பினார்கள். அவர்களுடைய வியர்வையை விரும்பினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியா இருந்தாலும் சரி, சரியான சனது இருந்தாலும் சரி, நாங்க நம்பிக்கைக்கு வழி இல்லைன்னா உங்க பேர் தான் நாங்க சொல்லல, உங்க பேர் தான். மக்கால் ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள் கண்மணி நாயகத்துக்கு எதிராக. லாயிலா இல்லல்லா சொல்லுவோம், ஆனா கண்மணி நாயகத்துக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதுன்னு சொன்னா நம்ப மாட்டோம்டா. அருமையான சகோதரர்களே, முடிக்கு ஆதாரம் இருந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், அந்த முடியை நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்ன அருமை சகோதரர்களை பார்த்து கேட்போம். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமம் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்தது. கண்மணி நாயகம் வஃபாத் ஆனதற்கு பின்னால் எங்கள்ல யாராவது கண் நோய் வந்தால், கண்ணீர் ஏதாவது நோய் ஏற்பட்டால் அவர்களுடைய வீட்டுக்கு எங்க குடும்பத்தினர் அவர்களை எங்களை அனுப்புவார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அந்த முடியை எடுத்து தண்ணீரை போட்டு அந்த தண்ணீரை எங்களுக்கு குடிப்பாட்டுவார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில இருக்கிறதா இல்லையா? புகாரியில இருக்குதா இல்லையா? உள்ளதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது மறுக்க வேண்டிய நிலைமை உங்களுடைய கைகளில் இருக்கிறது. மறுத்துக் கொள்ளுங்கள். அன் உஸ்மான் பின் அப்துல்லாஹி பின் மூஹி பின் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال ارسلني اهلي الى ام سلمہ بقدح من ماء فجاءت بجلجل من فضه فيه شعر من شعر النبي صلى الله عليه وسلم وكان اذا اصاب الانسان عين அசாப இன்சான ஐனுன் அவ் ஷைஉன் புஇஸ இலைஹா, யாருக்காவது ஏதாவது நோய் ஏற்பட்டா உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அனுப்பப்படுவோம். ஒரு ஆள் இங்க வந்து இஸ்லாமிய தௌஹீத் போதிக்க வந்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடிய கும்பிட்டாங்களாம், உங்களுக்கு கும்பிடுதலாக இருக்கும். அருமை சகோதரரே, அருமை சகோதரரே, அவர்களை மேடை ஏறி பார்க்கக்கூடிய அருமை வாலிபர்களே, நம்முடைய ரசூல் அல்லவா, நம்முடைய ஹபீப் அல்லவா, நம்முடைய தலைவர் அல்லவா? எவனோ ஒருவன் பேச வந்ததுக்காக வேண்டி நம்முடைய தலைவருடைய கண்ணியத்தை விட்டு கொடுப்பதற்கு நீங்க தயாராயிட்டீர்களே. உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத மரியாதை அல்லவா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதால தன்னுடைய முடிகளை எடுத்து சஹாபாக்கள்கிட்ட பங்கிட்டு கொடுத்தார்களே, கண்மணி நாயகம் தவறு செய்து விட்டார்களா? சஹாபாக்கள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருகிறது, ஒரு ரோமம் எங்களுடைய கையில் இருப்பது, உலகமே எங்களுடைய கையில் இருப்பதை போன்று என்று சொன்னார்களா இல்லையா? எவனோ ஒருத்தன் வந்து சொன்னா அவனை புகழுவதற்காக வேண்டி, அருமையான வாரிபர்களே, அருமையான இளைஞர்களே, அந்த இயக்கத்தில் இருப்பவர்களே, எவனோ ஒருத்தன் வந்து சுன்னத்துல் ஜமாஅத்தை திட்டுறான் அல்லது மன்சில திட்டுறான், நீங்க சனதுக்கு ஷாருக்கு அந்த முபார் ஷாரி முபாருக்கு சனதுகள் அது நாகரிகம். அந்த முடியே ஆகியிருந்தாலும் சரி என்று சொன்னாரே, அவரை மேடையேற்றி பார்ப்பதற்கு எப்படி வந்துட்டது உங்களுக்கு? உங்க தலைவராக இருப்பவர்கள் உங்களுடைய தாயிகள், அந்த தாயிகள் உங்கள் எங்கள் கண்மணி நாயகத்தை விட உங்களுக்கு பெருசுனா? என் தலைவரை அல்லவா, என் உயிரினம் மேலான கண்மணி நாயகத்தை அல்லவா இவன் விமர்சனம் பண்ணுகிறான். மன்சில் அல்ல, மன்சிலுக்கு அந்த முடி வந்ததை பற்றி பிரச்சனை அல்ல, அதை கைகொட்டி சிரிப்பதற்கும் பேயாட்டம் ஆடுனதுல நம்ம ஆளு இந்த புதிய தஜ்வீது, இந்த புதிய தஜ்வீது சொல்றாரு. நம்ம ஊர்ல இந்த தர்காரம் நடக்கக்கூடிய அட்டகாசம் இங்க இல்லையா? இருந்தாலும் முடி விஷயம் நம்ம ஊருக்கு வந்துட்டது. எங்கிருந்தோ கொண்டு வந்த ஒரு முடிய எங்கிருந்தும் கொண்டு வரட்டும், நம்ம வீட்டுக்கு ஒரு நாகரிக பழகி கொள்ளுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார். வந்த உடனே அவர் சொல்றாரு, நான் உங்க வாப்பா என்ன அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே உட்கார சொல்றாரு. எங்க வாப்பா தான் அனுப்பியிருக்காங்கன்னு என்ன ஆதாரம் காட்டு அப்படின்னு கேட்க, நாகரிகம் உங்க நாகரிகம்னா பழகிடுங்க, நல்ல நாகரிகம், அழகான நாகரிகம். உட்கார வைக்கிறது கூட நான் ரொம்ப நேரம் சிந்திப்பேன், எங்க வாப்பா தான் அனுப்பினார்கள், ஆதாரம் காட்டு வாப்பா. உங்க வாப்பா பணம் கொடுத்து விட்டா அந்த பணம் உனக்கு வேண்டாம், நான் உட்காரவன் வேண்டாம், நீ புதிய நாகரிகம் படிச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். சனது கேட்டதற்கு கண்மணி நாயகத்தினுடைய முடி
இங்க கும்பிடுறதுக்கு வந்து பார்த்திருக்கலாமே, யாராவது கும்பிட்டாங்களா? எங்கள் ஈருலக வேந்தர் கண்மணி நாயகத்தினுடைய முடிக்கு நிழலில்லை. உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத சிறப்பு அல்லாஹு தாலா கண்மணி நாயகத்துக்கு கொடுத்தான். கேரளால் என்னை கண்மணி நாயகத்தினுடைய ஒரே ஒரு முடி, ஒரு திருமுடி, அந்த முடியை வைப்பதற்காக வேண்டி கட்டப்படக்கூடிய பள்ளியின் செலவு 40 கோடி ரூபாய் பள்ளி கட்டுறது. ஏபி அபூபக்கர் முஸ்லியார் 40 கோடியில பள்ளி கட்டி அந்த முடியை வைக்கிறார். அது சனதோட ஹஸ்ரஜ் கிளையை சார்ந்த ஒரு ஆளு சனதை வாசிச்சு இந்த முடிய கண்மணி நாயகம் எங்கள்கிட்ட கனவுல வந்து ஏபி கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த முடிய வைக்கிறதுக்காக வேண்டி 40 கோடியில ஒரு பிரம்மாண்டமான பள்ளி, அந்த பள்ளி கட்டி முடிஞ்சா இந்தியாலே அதான் பெரிய பள்ளி. கோழிக்கோட்டில் அந்த பள்ளி கட்டப்படுகிறது. உங்களுடைய ஈர கொலைகள்லாம் நடுங்குது மாதிரி உள்ள செயல்பாடுகள் அல்லாஹ் தமிழ்நாட்டிலும் இந்த சூழ்நிலையை உருவாக்குவானா? அருமையான சகோதரர்களே, என் தலைவர் அல்லவா விமர்சனம் பண்றான் ஒருத்தர் வந்து நின்றுட்டு, அதுல எங்க சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிராக பேசினா எங்களுக்கு ஆதாரம் சொன்னா, இது முனாஃபிக்கினுடைய செயல்பாடு இல்ல? இது முனாஃபிக்கினுடைய செயல்பாடு அல்லவா? அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபி கூட்டத்தினுடைய தலைவன் வந்து சொன்னான், கண்மணி நாயகத்துக்கு முன்னால வந்து சொன்னானா, சி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, உங்க கழுத வாசனை எனக்கு நாத்தம் அடிக்குதுடா. இப்படி சொன்ன வார்த்தை சலதா அலிஸ்லத்தை பார்த்து, உங்க கழுதையினுடைய வீச்சம் எனக்கு தாங்க முடியல. சஹாபாக்கள் கழுதையை தானே சொன்னான், விடல, வெட்டி போடுவேன். ஒன்ன விட ஓ மேரியிலிருந்து வரக்கூடிய வாடையை விட என் கண்மணி நாயகத்தினுடைய கழுதையின் வாசனை உயர்ந்தது என்றார்கள். இதெல்லாம் ஈமான். இது ஹதீஸ்ல வருதா இல்லையா? எவனையோ ஒரு தினம் மேடை ஏத்தி அவனோ சலாத்து நாரியா ஓத தெரியாம 10 கடலையை ஒன்னா தள்ளி விட்டவன், எல்லாவற்றுக்கு மேலாக 4328 ஹதீஸ் புகாரியில அன்றைக்கு அதே பயான்ல நான் நினைவுபடுத்தினேன், இன்றைக்கும் நினைவுபடுத்துகிறேன். கண்மணி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு காட்டுரவி வருகிறார். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அபூ முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ் தருவேன் தருவேன் சொன்னீங்களே, இதையும் தரலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபிஷர், நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவர் சொன்னார், என்ன நன்மாராயம், இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னதுன்னு கேட்டாங்க. உடனே கண்மணி நாயகம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்க ரெண்டு பேருமாவது நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், கபில்னா கபில்னா என்றார்கள், நாங்க ஏற்றுக்கொண்டோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயத்துக்கு என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரச் செய்து தன் முகத்தை கழுவினார்கள், தன் கையை கழுவினார்கள், தன் தாடி ரோமத்தில் இருந்து வழிந்த தண்ணீரை எடுத்து பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார்கள். அதுல கொஞ்சம் தன்னுடைய புனிதமான உமிழ்நீரையும் உமிழ்ந்தார்கள். உமஜ்ஜ அலி, உங்களுக்கு இதெல்லாம் பூஜையா இருக்கு. வைதா கீலலஹும் ஆமினூ கமா ஆமனன்னாசு, சஹாபாக்கள் ஈமான் கொண்டது மாதிரி ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டால், காலு அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள், அனுமினு கமா ஆமன சுபஹா, மடையர்கள் ஈமான் கொண்டது மாதிரி நாங்க ஈமான் கொள்ள முடியுமா என்று முனாஃபிக்குகள் கேட்பார்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டது கண்மணி நாயகத்தினுடைய உமிழ்நீருக்கு வரக்கத்திருக்கிறது என்று, கண்மணி நாயகத்தினுடைய முடிக்கு வரக்கத்திருக்கிறது என்று, கண்மணி நாயகத்தினுடைய வியர்வைக்கு வரக்கத்திருக்கிறது என்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடைக்கு வரக்கத்திருக்கிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்த பொருளுக்கு வரக்கத்திருக்கிறது. பேரீத்தம்பளத்தை காணாதவர்கள் அல்ல சஹாபாக்கள், கண்மணி நாயகத்தினுடைய மஜ்லிஸுக்கு வந்த பேரீத்தம்பளத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தா அத்தனை சஹாபியும் கையேந்தி வாங்குவார்கள். எங்க வீட்டில் நிறைய பேரீத்தம்பளம் இருக்குன்னு போகல. கடையில் இருந்தா வாழைப்பழம், பள்ளியில வந்தா நார்சாவா மாறியது. எங்கள் கண்மணி நாயகம் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் அது, சஹாபாக்கள் கற்றுத்தந்த பாடம் அது. உங்களுக்கு சுபஹாக்களாக இருக்கலாம், சஹாபாக்கள் அந்த ரெண்டு பேரும் அதை எடுத்து குடிக்கிறார்கள் கண்மணி நாயகத்தினுடைய முடியிலிருந்து. இது புகாரியில 4328 ஹதீஸ். நம்ம பிள்ளைகள் சஹாபாக்கள் எடுத்து குடிக்கிறார்கள். குடிக்க சலதாலிசலன் கட்டளை இட்டுட்டு நெஞ்சிலையும் உடம்புறையும் தடவ சொன்னார்கள் சலதாலிசன். உள்ள இருந்து உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபாக்கள் அழைச்சு சொன்னாங்களா, அன்பு சகோதரர்களே உங்க உம்மாவை மறந்துடாதீங்க, எனக்கு கொஞ்சம் பாக்கி வச்சுக்கிடுங்க. அருமையான தாய்மார்களே, சொர்க்கத்துக்கு நேர போயிடலாம், நாம தான் தௌஹீதில் இருக்கிறோம் என்று சொல்பவர்களே,
இங்கு எவனோ ஒருத்த வந்து கண்மணி நாயகத்தினுடைய முடிய சனது இருந்தால் கூட என்று சொன்னானே, சனது இருந்தால் கூட என்று சொன்னார்களே, அதை கேட்டு இருந்தீர்களே. புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறதா என்று அருமை சகோதரர்களே கொஞ்சம் காது தாழ்த்தி கேளுங்கள். மொழிபெயர்ப்பு உங்ககிட்ட இருக்கதானே செய்து, இல்லை நான் சொன்னது தவறுன்னா நேர மகதராக வாங்க, இல்லை எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு காட்டிதான் அந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா. அந்த சஹாபாக்கள் தானும் குடித்து முஸ்லிமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்தார்கள் என்பதல்லவா ஹதீஸ். உங்களுக்கு சனதை கேளுங்க, எங்கிட்ட மன்சிலுக்கு முடி வந்ததே அதுக்கு சனது என்னன்னு கேளுங்க. அது நியாயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடிதானான்னு தெரிஞ்சுக்கிடுவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு உரிமை இருக்கிறது, அது நியாயம். அதை விட்டுட்டு எவனையோ ஒருத்தனை கொண்டு மேடை ஏத்திட்டு அவன் பேசுறான் அதுக்கு சனது இருந்தால் கூட என்றீர்கள் என்றால், சஹாபாக்கள் கண்மணி நாயகத்துக்கு முன்னால வைத்துக் கொண்ட ஈமான தற்பதற்கு முடிவு செய்கிறீர்களே, தண்ணீர்ல ஊத்தி கொடுத்தார்களா என்று கேட்கிறீர்களே. புகாரியில ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? உஸ்மான் பின் அப்துல்லா வாசித்த ஹதீஸ்ல புகாரியில் அது இல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பின்னால உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பேழையில முடிய வச்சிருந்தார்கள். கண்ணு நோயோ கண்ணீரோ மற்ற நோய்களோ ஏற்பட்டால் அந்த முடிய தண்ணீர்ல ஊத்தி அதை குடிக்க கொடுப்பார்கள் என்பது புகாரியில இருக்கிறா இல்லையா? யாரை ஏமாற்றுவதற்காக பகுத்தறிவு மார்க்கம் என்கிறீர்களா? பகுத்தறிவு மார்க்கம் என்கிறீர்களா? எச்சிலையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் பறக்கத்துன்னு வச்சாங்களே, அதெல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னா நீ பகுத்தறிவுல இல்லை. தேனி இருக்குல்ல, தேனி, தேன உலகத்திலேயே விலை உயர்ந்த பானம் என்கிறார்கள். அதுக்கு நிகரான எந்த பானமும் இல்லை, கெட்டு போகாது. ஒரிஜினல் தேன் எத்தனை வருஷம் இருந்தாலும் கிடாது. அந்த தேன் என்னது? ஒரு தேனி தன்னுடைய வயிற்றுக்குள்ளால், அதுக்கும் தனி பை இருக்கு, அந்த பைக்குள்ளால சேமிச்சு வச்சு திரும்ப வாந்தி எடுக்குது. ஒரு சாதாரண ஈ வாந்தி எடுத்ததற்கு உலகத்தில் மரியாதை இருக்கிறது என்று உலகம் கொண்டாடுகிறது என்றால், அகில உலக படைப்பு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபுல் ஹல்க் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ராஹத்துல் லில் ஆஷிகீன் புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம், மனிதகுல மாணிக்கம், மக்காதந்த மாமன்னர், மதீனத்து வேந்தர், எங்கள் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிக்கு, அவர்களுடைய இச்சைக்கு, அதெல்லாம் பகுத்தறிவுக்கு சரியா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கேரளாவில் டிக்ளேர் பண்ணிக்கிட்டான் இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒத்து வராது, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எச்சில எடுத்து தன்னுடைய மேனியில சஹாபாக்கள் தடவிக்கொண்டார்கள் என்ற புகாரியில் ஹதீஸ் வரத்தான் செய்து, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரு அப்படின்னு. ஏன்னா அது பகுத்தறிவுக்கு. நீங்க உங்க முஜாஹிது, நீங்க முஜாஹித புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லிட்டார் உங்க தலைவர், அவருக்கு கிதாபும் தெரியல, சுன்னத்துல் ஜமாத்து கிதாபும் தெரியல. அருமையானவர்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மரியாதை கொடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோடு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு மரியாதை கொடுங்கள். முஸ்லீமில் ஹதீஸ் வருது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட சட்டையை தன்னுடைய நோய் வருகிற பொழுது அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை கழுகி அந்த தண்ணீரை குடிப்பார்கள் என்ற செய்தியை உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தி இருக்கிறா இல்லையா என்று உங்களுடைய தலைவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். ஏன் எங்களுடைய நாயகத்தினுடைய முடிய ஏதோ மன்சிலின் மீது உள்ள கோபத்தில் அவரும் ஒரு ஆள் வந்து பேசுறாரு, மற்றவங்களாம் வாய்ப்பத்தி இருக்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் கேட்டார்களே உன் கழுதையினுடைய நாட்டம் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் துடித்து போன சஹாபாக்களுடைய ஈமான் தான் எங்களுக்கு வேண்டுமே தவிர யாரோ ஒரு ஈமான் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய மக்களையும் இந்த சுன்னத்துல் ஜமாத் என்ற சத்தியத்தில் வாழ வைப்பானாக.